நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சாரோகிளிட்டாசர் லிப்பாகிளின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இந்த மருந்து எதிராக செயல்படுது, இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட் எல்லாம் நம்ம உடம்புல ஏற்படுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள் என்ன, காரணத்துக்காக என்ன நோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்தாக இது இருக்குது, என்ன காரணத்துக்காக இது டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து டைப் 2 டயபெட்டிஸ் மற்றும் டயபெட்டிஸ் டிஸ்லிபிடேமியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. அது எப்படின்னா, டைப் 2 டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க உடம்புக்குள்ளே போய் ட்ரைக்ளைசரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொலஸ்ட்ரால், ஒரு கொழுப்பு உடம்புல அதிகமாகிறதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பு, இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் சம்மந்தப்பட்ட நோயை வந்துட்டு இது உண்டு பண்ணுது. ஸோ அதை வந்து டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய் வரவிடாமல் தடுப்பதற்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க இது பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளுடைய சர்க்கரையினுடைய அளவு, குளுக்கோஸினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஆரோக்கியமாக வைக்குது. அதே மாதிரி அவங்களுடைய கொலஸ்ட்ராலுடைய லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சர்க்கரையுடைய லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலுடைய லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்க இந்த மருந்து வந்துட்டு பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமாக ஃபீல் பண்ணுறது, வீக்னஸாக இருக்கிறது, காய்ச்சல், அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி உண்டு பண்ணுது. இதுதான் இந்த மருந்தினுடைய பொதுவான ஒரு பக்க விளைவுகள், சைடு எஃபெக்டாக இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால், ஏன்னா நிறைய மாத்திரை சுகருக்காக எடுக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களாக ஆல்டர்னேட்டிவாக எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அடுத்து, இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும், யார் யாரெல்லாம் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். ப்ரெக்னென்ட் கர்ப்பமாக இருக்கிறவங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கர்ப்பமாகறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லை இதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஆல்ரெடி மருந்து ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க குண்டாக இருக்கிறவங்க, உடல் பருமனாக ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, அப்புறம் வயதானவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட முறையாக ஆலோசனை கன்சல்டேஷன் பண்ணி தான் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கணும். ஸோ நீங்களாக வந்துட்டு மருந்தை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி மருந்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் டாக்டர்கிட்ட முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவையும் உங்களுடைய கொலஸ்ட்ராலுடைய அளவையும் செக் பண்ணிவிட்டு தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். அடுத்து, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்தினுடைய அளவு டோசேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். 2 mg, 4 mg, இல்லை 10 mg, இந்த மாதிரி வந்துட்டு அதோடைய அளவு வந்துட்டு மாறும். ஸோ அதனால் இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்காதீங்க. முறையான டெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட சர்க்கரையினுடைய அளவையும் உங்களோட கொலஸ்ட்ராலுடைய அளவையும் டெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் டாக்டர் பரிந்துரைக்கிற அந்த டோசேஜ் மட்டும் அந்த டைமிங்கில் மட்டும் எடுங்க. நீங்கள் மற்ற மருந்தும் எடுப்பீங்க. ஸோ டயபெட்டிக்ஸ்னால் ஒரு மாத்திரை மட்டும் எடுக்க மாட்டீங்க. ஸோ 2 மாத்திரை இல்லை 3 மாத்திரை அப்படி எடுக்கிறதுனால, ஸோ டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை அப்படியே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதனுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.